ஸ்டடிஸ், இது உங்கள் சுகன்யா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, டாப் 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ், எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஜெய் அட்வான்ஸ் ரேங்கை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பத்தி டீடைல்டா இந்த வீடியோவில் பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். அது மட்டும் இல்லாமல் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது. இந்த வாட்ஸ்அப் லிங்க் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் நிறைய உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு ஜோசா கவுன்சிலிங் அண்ட் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த இண்டிவிஜுவல் வாட்ஸ்அப் நம்பரில் உங்களோட ஸ்கோர் கார்டு அனுப்புங்க. உங்களுக்கு பாசிபிள் இருந்தால் கண்டிப்பாக நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் அண்ட் கைடன்ஸ் பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட 23 ஐஐடிஸ் இருக்குது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஸோ இந்த 23 ஐஐடிஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா ஜெய் அட்வான்ஸ் மார்க் வேணும், ஓகேவா? ஸோ அதுக்கு எல்லாருமே ஹார்ட் ஒர்க் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க, வெல் அண்ட் குட். ஒன்ஸ் அகைன் உங்களுக்கு கங்கராச்சுலேஷன்ஸ் பண்ணிக்கிறேன். அதை 23 ஐஐடிஸை தாண்டி உங்களுக்கு ஜெய் அட்வான்ஸ் மார்க் வச்சு வேற எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயாச்சும் ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கோசம் தான் இந்த வீடியோ. ஸோ இந்த 23 ஐஐடிஸ்ல உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட பிடெக், பிஎஸ், பிஆர், டுவல் டிகிரி, பிடெக் அண்ட் எம்டெக், அதுக்கு அடுத்தது வந்து டியூயல் டிகிரி, பிஎஸ் அண்ட் எம்எஸ், இன்டிகிரேட்டட் எம்டெக், இன்டிகிரேட்டட் எம்எஸ்சி. ஸோ இத்தனை கோர்சஸ் இந்த பர்டிகுலர் ஐஐடிஸில் உங்களுக்கு வந்து ஆஃபரிங் பண்ணுறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் ஐஐடிஸில் எனக்கு சீட்ஸ் கிடைக்கல, இல்லை எனக்கு இந்த பர்டிகுலர் ஐஐடிஸில் உங்களுக்கு கொடுக்குற சீட்ஸ் எனக்கு பிடிக்கல, நான் வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸில் நல்ல ரேங்கிங் வச்சுருக்கேன், நான் வேறு இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ண முடியுமா இந்த ஜெய் அட்வான்ஸ் மார்க்கை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த 23 ஐஐடிஸை தாண்டி இந்த ஜெய் அட்வான்ஸ் மார்க்கை வச்சு வேறு எந்தெந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் நம்ம ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர், அதுக்கடுத்து இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன் ரிசர்ச் ஐசர்னு சொல்லுவாங்க. இது நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 7 இடங்களில் இருக்குது. பெரம்பூர், போபால், கொல்கட்டா, மொஹாலி, பூனே, திருவனந்தபுரம் அண்ட் திருப்பதி. ஸோ இந்த 7 இடங்களில் இருக்குது. இந்த 7 இடங்களில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா நீங்கள் பர்டிகுலராக ஜெய் அட்வான்ஸ் மார்க் வச்சுருந்தாவே இந்த 7 இடங்களில் ஏதாவது ஒரு இடங்கள் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அதுக்கு அடுத்து வந்து ஐஐஎஸ்டி, இந்தியன் இன்ஸ்டிட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, திருவனந்தபுரத்தில் இருக்குது. இதுக்குமே ஜெய் அட்வான்ஸ் மார்க் வேணும். அதுக்கடுத்து ராஜீவ்காந்தி இன்ஸ்டிட்யூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி, அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு இந்தியன் இன்ஸ்டிட்யூட் ஆஃப் பெட்ரோலியம் எனர்ஜி, ஓகேவா? இது விசாகப்பட்டினத்தில் இருக்குது. ஸோ இந்த 5 இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயும் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பாக ஜெய் அட்வான்ஸ் மார்க் வேணும், ஓகேவா? இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் வந்து நம்ம இந்தியாவோட மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் அகாடமிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க. 1909 ஜாம்ஷெட்ஜி டாட்டா அவர்களால் உருவாக்கப்பட்டது இந்த நிறுவனம். ஸோ இந்த நிறுவனம் வந்து எப்பயுமே என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கில் டாப் ஃபஸ்ட்டில் தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெல் ரிசர்ச் அண்ட் டீச்சிங் இன்ஸ்டிடியூஷன்ஸாக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை நம்ம சொல்லலாம். அதுக்கடுத்து 2000 ரிசர்ச்சர்ஸ் வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் ஃபீல்டில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் வேலை பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு வேர்ல்டு வைல்டு அகாடமிக் ரெப்யூட்டேஷன்ஸ் கொண்ட ஒரே பழமையான மிகப்பெரிய நிறுவனம் அப்படின்னே சொல்லாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ரிசர்ச்சர்ஸ்க்கு ஒரு நல்ல ஃபெசிலிட்டிஸை வந்து கொடுத்துட்ருக்கு. எல்லா மாணவர்களுக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து வேர்ல்டு வைடு இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் குரூப்போட கொலாபரேஷன்ஸ் வச்சுருக்கிறதுனால நல்ல பிளேஸ்மெண்ட்ஸும் கொடுக்குறாங்க. ஏஇ அட்வான்ஸ் எழுதியிருக்கேன், ஆனால் என்னோட போர்ட் மார்க் வந்து 75% எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இல்லை அப்படிங்கிறவங்க கன்ஸ்டியூஷன்ஸ்க்கு உண்டான கவுன்சிலிங்கை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். ஸோ ஏஎஸ்சி பெங்களூரில் என்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பிஎஸ் ரிசர்ச் அண்ட் பிடெக் மேத் அண்ட் கம்ப்யூட்டிங் ரெண்டு கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த பிஎஸ் ரிசர்ச்சில் உங்களுக்கு பயாலஜி, கெமிஸ்ட்ரி, எர்த் அண்ட் என்விரான்மெண்ட் சயின்ஸ், மெட்டீரியல் சயின்ஸ், அதுக்கடுத்து மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், இந்த 6 கோர்ஸ் சப்ஜெக்டில் நீ எந்த கோர்ஸ் சப்ஜெக்ட் வேணாலும் நீங்கள் எடுத்து படிக்கலாம், ஓகேவா? அதை தாண்டி உங்களுக்கு பிடெக் மேத் அண்ட் கம்ப்யூட்டிங் கோர்சஸும் ஆஃபர் பண்ணுறாங்க. அடுத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன அப்படின்னா, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் எஜுகேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச், இது வந்து ஐசர்னு சொல்லுவாங்க. மோஸ்ட் ப்ரெஸ்டீஜியஸ் சென்ட்ரலி ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நல்ல வாய்ப்புகளை இது கொடுக்குது. 5 இயர்ஸ் இன்டிகிரேட்டட் எம்பிஎஸ் எம்எஸ் கோர்சஸ் வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. யூஜி லெவலில் ரிசர்ச்சோட சேர்ந்து ஒரு பேசிக் சயின்ஸை வந்து கொடுக்கறதுக்கோசரம் ஏற்படுத்தப்பட்ட இன்ஸ்டிடியூஷன்ஸ் தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன்ஸ் மூலம் இந்த நிறுவனம் வந்து தொடங்கினாங்க. இந்த ஐசர் வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்தியாவில் 7 இடங்களில் இருக்குது.
எங்கெங்க இருக்கு அப்படின்னா, வெஸ்ட் பெங்கால்ல கொல்கத்தாங்கிற பிளேஸ்ல இருக்கு, அதுக்கு அடுத்து மகாராஷ்டிரால புனேங்கிற பிளேஸ்ல இருக்கு, பஞ்சாப்ல மொஹாலிங்கிற பிளேஸ்ல இருக்கு, அதுக்கு அடுத்து மத்திய பிரதேஷ்ல போபால்ங்கிற பிளேஸ்ல இருக்கு, கேரளால திருவனந்தபுரம் பிளேஸ்ல இருக்கு, ஆந்திரால திருப்பதிங்கிற பிளேஸ்ல இருக்கு, ஒடிசால பெரம்பூருங்கிற பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? சோ இந்த ஏழு இடங்கள்ல இருக்கு. 2012 உங்களுக்கு பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா மூலம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் அப்படின்னு அங்கீகாரம் செஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம இங்க வந்து 5-year இன்டிகிரேட்டட் BS MS கோர்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து அவங்க என்ன படிப்பாங்க அப்படின்னா, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ, மேக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஜியாலஜிக்கல் சயின்ஸ், இந்த கோர்சஸ் பத்தி பேசிக் நாலேஜ் வந்து படிப்பாங்க. ஏன்னா 12th முடிச்சுட்டு அவங்க எந்த பாடத்தை சூஸ் பண்ணும் அப்படிங்கிற கன்ஃபியூசன்ல இருப்பாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் படிக்கும் போது அவங்க எஸ்பெஷலி எனக்கு எந்த சப்ஜெக்ட்ஸ் வருதோ அந்த சப்ஜெக்ட்ஸை செகண்ட் இயர் சூஸ் பண்ணி படிக்கலாம். அதுக்கோசரம் ஃபர்ஸ்ட் இயர்ல இந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் இயர்ல வந்து ஃபர்ஸ்ட் இயர்ல என்ன படிச்சிருக்காங்களோ அதுல செலக்டிவா 3 கோர் சப்ஜெக்ட்ஸ் மட்டும் எடுத்து அவங்க படிப்பாங்க. தேர்ட் இயர்ல மேஜர் கோர்சஸும் 2 மைனர் கோர்சஸும் எடுத்து படிப்பாங்க. அதுக்கடுத்து 4th இயர்ல இன்டர் டிசிப்ளினரி கோர்சஸா எடுத்து படிப்பாங்க. அதுக்கடுத்து 5th இயர்ல வந்து அவங்க என்ன மேஜர் கோர்சஸ் எடுத்து படிச்சாங்களோ அந்த கோர்சஸ்க்கு ரிசர்ச் பண்ணுவாங்க, ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவாங்க, நிறைய தீசிஸ் எல்லாம் பண்ணுவாங்க. ஸோ இந்த கோர்சஸ் வந்து அந்த மாதிரி வெல் பிளான்டா டிசைன் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பெங்களூர்ல ISC-யும் நேஷனல் இன்ஸ்டிட்யூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசர்ச் புவனேஸ்வரில் இருக்கு. இது ரெண்டும் அதோட சிஸ்டர்ஸோட இன்ஸ்டிடியூஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது மூணும் இணைஞ்சு தான் உங்களுக்கு பேசிக் சயின்ஸ் ஃபீல்டில் வந்து நம்ம நாட்டில் ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்கு. ஓகேவா? என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து BS and MS டுவல் டிகிரி ப்ரோக்ராம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. இதில் எஸ்பெஷலி ஐசர் போபாலில் மட்டும் BS டிகிரி ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா IIT, அதாவது உங்களுக்கு ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்டை எழுதியும் நீங்கள் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணலாம். இல்லைனா PPY எக்ஸாம் எழுதியும் நீங்கள் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணலாம். இல்லாட்டினா JEE அட்வான்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதியும் இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணலாம். இதில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னா, பயாலஜிக்கல் சயின்ஸ், கெமிக்கல் சயின்ஸ், எர்த் அண்ட் கிளைமேட் சயின்சஸ், அதுக்கடுத்து எக்கனாமிக் சயின்சஸ், எனர்ஜி சயின்சஸ், அதுக்கடுத்து ஜியாலஜிக்கல் சயின்சஸ், இன்டிகிரேட்டட் அண்ட் இன்டர் டிசிப்ளினரி சயின்சஸ், மேத்தமெட்டிக்கல் சயின்சஸ், ஃபிசிக்கல் சயின்சஸ்னு இத்தனை கோர்சஸ் அவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன அப்படின்னா, IIST இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இது கேரளாவில் திருவனந்தபுரத்தில் இருக்கு. இது வந்து கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அண்ட் டீம்டு யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லாங்க. இது ஏசியாவிலேயே அவுட்டர் ஸ்பேஸுக்கு ரிசர்ச் பண்ணுறதுக்கும் ஸ்டடி பண்ணுறதுக்கும் அமைக்கப்பட்ட முதல் யூனிவர்சிட்டி. 2007 செப்டம்பர் 14 அப்போதைய இஸ்ரோ தலைவர் மாதவன் தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸை திறந்து வச்சாரு. IIST வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ்க்கு கீழே ISRO நிறுவனத்தால் நிறுவப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் முன்னாள் குடியரசுத் தலைவர் APJ அப்துல் கலாம் ISD-இன் சான்சலர், ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜி அப்ளிகேஷன்ஸ் ஃபோக்கஸ் பண்ணி இன்ஜினியரிங் UG ப்ரோக்ராம், PG ப்ரோக்ராம், அது மட்டும் இல்லாமல் PhD ப்ரோக்ராமும் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக போர்ட் மார்க் வந்து உங்களுக்கு ஜென்ரல் EWS OBC கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 75% வேணும். அதை தாண்டி உங்களுக்கு பர்டிகுலராக SC ST கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 65% வேணும். ஓகேவா? இதில் வந்து என்னென்ன கோர்சஸ்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து பிடெக் இன் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் இன்ஜினியரிங் அப்படிங்கிற 2 UG ப்ரோக்ராமும், அதை தாண்டி ஒரு டியூயல் ப்ரோக்ராமும் கொடுக்குறாங்க. டியூயல் ப்ரோக்ராமில் உங்களுக்கு பிடெக் இன்ஜினியரிங் ஃபிசிக்ஸ் அண்ட் மாஸ்டர் சயின்ஸ் கொடுக்குறாங்க. அதில் சப்டிவிஷன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அந்த சப்டிவிஷன்ஸ்லாம் என்ன அப்படின்னா, மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் ஆஸ்ட்ரானமி அண்ட் ஆஸ்ட்ரோ ஃபிசிக்ஸ், அதுக்கடுத்து மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் இன் சாலிஸ்டேட் ஃபிசிக்ஸ், அதுக்கடுத்து எம்டெக் இன் எர்த் சிஸ்டம் சயின்ஸ், அதுக்கடுத்து எம்டெக் இன் ஆப்டிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த 4 கோர்சஸும் டூயல் டிகிரியாக கொடுக்குறாங்க. ஸோ இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம போடலாம். அதுக்கு அடுத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ராஜீவ்காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் பெட்ரோலியம் டெக்னாலஜி. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இந்திய அரசால் நிறுவப்பட்ட அட்டானமஸ் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இது வந்து 2008 வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இது வந்து உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பார்லிமெண்ட்டுக்கு கீழே உங்களுக்கு
தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த நிறுவனம் அப்படிங்கிற அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ONGC, அதுக்கடுத்து IOCL, ஆயில் GAIL, அதுக்கடுத்து BPCL, அதுக்கடுத்து HPCL. ஸோ இந்த மாதிரி 6 முன்னணி எண்ணெய் பொதுத்துறை நிறுவனங்களோட ஜாயின் பண்ணி இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறதுனால இது ஒரு எரிசக்தி டொமைனாக ஒரு முக்கிய நிறுவனமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பெட்ரோலியம் மற்றும் எரிசக்தி தொழில்நுட்ப துறையில் சிறப்பு வாய்ந்த லீடிங் இன்டர்நேஷனல் யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸோட தொடர்புடையதாக இருக்குது. பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி டெக்னாலஜி வளர்ந்து வரும் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக திறமையான மனித வளங்களை உருவாக்குவதற்கும் உலகத்தரம் வாய்ந்த எஜுகேஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் வழங்குறது தான் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட முக்கியமான நோக்கம். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் பிடெக் டிகிரி கொடுக்குறாங்க, IDDங்கிற ஒரு டிகிரி கொடுக்குறாங்க, எம்டெக் டிகிரி, MBA டிகிரி. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு யூஜி ப்ரோக்ராம்ஸும் கொடுக்குறாங்க, PG ப்ரோக்ராம்ஸும் கொடுக்குறாங்க. இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா போர்ட் மார்க் எவ்வளோ வேணும் அப்படின்னா 60% இருந்தால் போதும். யாருக்கு அப்படின்னா ஜென்ரல் EWS, OBC கேண்டிடேட்ஸ்க்கு, அதுக்கடுத்து SC, ST, PWD கேண்டிடேட்ஸாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 55 marks இருந்தால் போதும். ஓகேவா? ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு நிறைய கோர்சஸ் இருக்குது. பிடெக் இன் கெமிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிடெக் இன் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து IT, அதுக்கடுத்து மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டிங், அதுக்கடுத்து பெட்ரோலியம் இன்ஜினியரிங், அடுத்து ரினியூபிள் எனர்ஜி இன்ஜினியரிங், அதுக்கடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிசைன் இன்ஜினியரிங், அடுத்து ஜியோ சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதுக்கடுத்து IDD இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த மாதிரி கோர்சஸ் நிறையா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் ஆஃபரிங் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கு அடுத்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IIPE. IIPEனா என்னன்னா இந்தியன் இன்ஸ்டிட்யூட் ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் எனர்ஜி. IPCL, ONGC, BPCL போன்ற மேஜர் ஆயில் கார்பரேஷன்ஸ் மூலமா இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு ஃபண்டு கொடுக்குறாங்க. ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸோட டைரக்டர்ஸ் தான் அந்தந்த ஆயில் கார்பரேஷன்ஸோட டைரக்டர்ஸ். அதனால மற்ற இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்போஷர்ஸை விட இந்த யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாணவர்களுக்கு நிறைய இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஃபேக்கல்ட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு IIT கரக்பூரில் எந்த ஃபேக்கல்ட்டிஸ் எடுக்கிறாங்களோ அந்த ஃபேக்கல்ட்டிஸ் தான் இங்கேயும் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நியூலி செட்டப் இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் கைட் பண்ணுறாங்க. காக்கிநாடால இருந்து விசாகப்பட்டினம் வர உங்களுக்கு 35,000 crore பெட்ரோல் கெமிக்கல் பேசின்ஸ் வந்து அமைக்க போகிறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு நீடு வந்து அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறதுல ஆச்சரியமே இல்லை. அது மட்டும் இல்லாமல் 2016 நிறுவப்பட்ட இந்த நிறுவனம் கிட்டத்தட்ட நிறைய பேருக்கு பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கு. IIPE டிகிரி சர்டிஃபிகேட் வந்து வெரி ஹைலி வேல்யூபிள் சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னே சொல்லாங்க. அதனால மேஜர் ஆயில் கம்பெனிஸில் கண்டிப்பாக லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதே இல்லை. இதுக்கு வந்து பர்டிகுலராக உங்களுக்கு வந்து போர்டு மார்க் என்ன இருக்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு எந்த கேட்டகரியாக இருந்தாலும் சரி, ஜென்ரல் EWS, OBC, NCL, அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு SC, ST, PWD கேண்டிடேட்ஸ், எந்த கேண்டிடேட்ஸாக இருந்தாலுமே இவங்களுக்கு போர்ட் மார்க்கில் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜெய் அட்வான்ஸில் நல்ல ரேங்கிங் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பர்டிகுலர் இன்ஸ்டிடியூஷன்ஸில் உங்களுக்கு என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா பிடெக் பெட்ரோலியம் எனர்ஜி, அடுத்து பிடெக் கெமிக்கல் இன்ஜினியரிங். ஸோ நான் கெமிக்கல் இன்ஜினியரிங் பண்ணணும் இல்லை பெட்ரோலியம் இன்ஜினியரிங் பண்ணணும் அப்படின்னு ஆசுள்ள மாணவர்கள் கண்டிப்பாக நீங்கள் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஜெய் அட்வான்ஸ் மார்க் வச்சு நம்ம வேறு எந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்லேயே ஜாயின் பண்ணலாமா அப்படிங்கிற கருத்து நிறைய பேருக்கு மனசுல இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் ஒரு லீடிங் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல நீங்க எடுத்து படிக்கும் போது கண்டிப்பா உங்களோட லைஃப்மே ரொமாண்டிக்காக சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணும்போது என்னோட நியூ நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களோட மொபைலுக்கு ஈஸியாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.